हेलो फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைமா இந்த ரெசிபியை ட்ரை பண்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இத எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு அளவுக்கு பச்சரிசி, அப்புறம் கால் அளவுக்கு பாசி பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு துணி விரிச்சு அதல நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா காஞ்சிரும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஓரளவு ட்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு. இந்த டைம்ல நம்ம இத எடுத்துறலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இத மிக்ஸில போட்டு அரைக்க போறோம். ரொம்ப ஃபைனா அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு குக்கர்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கேன். அதுல வந்து நம்ம அரைச்சு வச்ச அரிசியை சேர்த்துட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதுல வந்து நான் ஒரு 2.5 கப் தண்ணி, அதாவது நம்ம எந்த கப்ல வந்து அரிசி அளந்தோமோ அதே கப்ல 2.5 கப் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை இதல நான் ஆட் பண்ணி இதல லைட்டா ஒரு பிஞ்ச் salt போட்டுட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு இத நம்ம குக்கர் மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மீன்வைல் நம்ம வந்து வெள்ளப்பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு இன்னைக்கு நம்ம எந்த கப்ல அரிசி அளந்தோமோ அதே கப்ல 2 கப் வெல்லம் ஆட் பண்ண போறேன். நான் வந்து அச்சு வெல்லம் எடுத்து அதை உடைச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி இதுல 2 கப் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ இதுல வந்து ஒரு சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, அவ்வளவுதான். அந்த வெல்லம் கரையிறதுக்கு தண்ணி ஊத்தினா போதும். ஊத்திட்டு ஜஸ்ட் அதை வந்து நல்லா கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு அச்சு வெல்லம் யூஸ் பண்ணிருக்கறனால அது இனிப்பு கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து நான் 2 கப் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து உங்க வீட்ல இருக்க வெல்லத்தோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க 1.5 ல இருந்து 2 கப் வரைக்கும் டிஃபரன்ஸ் வரும். அவ்வளவுதான். இப்போ வந்து வெல்லப்பாகு காய்ச்சியாச்சு. இப்போ நான் வந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கேன். பூவா வெந்து வந்துரும். கட்டியும் படாது உங்களுக்கு, ஏன்னா நம்ம அரிசி வந்து வறுத்துறோம். சோ அதனால கட்டி படாது. இப்போ இதுல வந்து நம்ம மத்த ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுல கரைச்சு வச்சிருக்க வெல்லத்தை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இதுல வந்து சில மண்ணு கல்லு எல்லாம் இருக்கும், அதனால இதை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறோம். பாருங்க, இப்ப வடிகட்டிட்டேன். பிளாக் பிளாக்கா தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கும், அதுக்காக தான் அது வடிகட்டணும். அது கூடவே 1 கப் தேங்காய், 2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை சின்ன சின்ன பால்ஸா பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நான் வந்து இதை சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டீம் பண்ணி எடுத்தா நம்மளோட மோதகம் ரெடி ஆயிடும். இப்போ இட்லி பாத்திரத்துல நான் தண்ணி வச்சிருக்கேன், நல்லா ஸ்டீம் வருது. இதுல வந்து நம்ம பால்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.